இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுக்க வேண்டுமென வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த செய்தியை அண்மை செய்தியாக நாம் நேரலையில் பார்க்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம். தீபா, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? இலங்கை கடற்படையினால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவது வருகிறது. இதை தொடர்ந்து தடுக்கவும் தற்போது இலங்கை வசம் உள்ள 47 மீனவர்களையும் 166 மீன்பிடிக்க படகுகளையும் விடுவிக்க கூட்டு பணிக்குழு கூட்டத்தை நடத்திடவும் வலியுறுத்தி முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். குறிப்பாக இந்த கடிதத்தில், அதாவது பதிவியல் அல்ல, விசைப்படகில் மீன் பிடிக்க சென்ற தமிழ்நாட்டை சேர்ந்த 10 மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக உள்ளது. இது வேதனையுடன் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் அவர்கள், 2024 ஆண்டில் மட்டும் இலங்கை கடற்படையினால் இதுவரை 203 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், 27 படகுகள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை கடற்படையினால் இந்திய மீனவர்கள் இது போன்று அடிக்கடி கைது செய்யப்படுவதும் தமிழ்நாட்டின் மீனவ சமுதாயத்திலேயே ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஏற்படுத்தியுள்ளதாகவும் முதலமைச்சர் அவர்கள் இந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இந்த விஷயத்தில் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் உடனடியாக தலையிட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் தொடர்ந்து இதுபோன்று கைது செய்யப்படுவதை தடுக்கவும் தற்போது இலங்கை வசம் உள்ள 47 மீனவர்களையும் 166 மீன்பிடிப்பு படகுகளையும் விடுவிக்கவும் கூட்டு பணிக்குழு கூட்டத்தை கூட்டுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு இந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபா.